இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக் முப்பத்தி நான்கு ஆண்டு கால சிறந்த டைனமிக் ஏழாம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு வணக்கம் திசைகளின் ஐந்து மணி செய்திகள் விவேகானந்தா ஆசிரம நிலப்பகுதியை வர்த்தக பகுதியாக வகைப்படுத்துவதா மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு கொலலும்பூர் மாநகரில் இந்தியர்களின் பாரம்பரிய வர்த்தக தலமான பிரிக்வில்ஸில் வீற்றிருக்கும் நூற்று இருபத்தி நான்கு ஆண்டுகள் பழமை வாய்ந்த விவேகானந்தா ஆசிரமம் வீற்றிருக்கும் நிலப்பகுதியை வர்த்தக பகுதியாக வகைப்படுத்த முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரையை மறுபரிசீலனை செய்யும்படி பிரிக்வில்ஸ் வட்டார மக்கள் கொலலும்பூர் மாநகர் மன்றத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் நாற்பதாம் ஆண்டு கொலலுப்பூர் நடவடிக்கை திட்டத்தின் கீழ் விவேகானந்தா ஆசிரமம் வீட்டிருக்கும் நிலப்பகுதியை மேம்பாட்டுக்கு வழிவிடும் ஒரு வர்த்தக பகுதியாக வகைப்படுத்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விவேகானந்தா ஆசிரமம் வீற்றிருக்கும் நிலப்பகுதியை காப்பாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அதன் நலன் சார்ந்த தரப்பினருக்கு விளக்கம் அளிக்கும் நிகழ்வு கொலலுப்பூர் மாநகர் மன்றத்தின் ஆடிட்டோரியம் டிபி கே எல் மண்டபத்தில் நடைபெற்றது விவேகானந்த ஆசிரம நிலப்பகுதி இந்தியர்களின் அடையாளமாகவும் பாரம்பரிய சின்னமாகவும் இந்த நாட்டில் நீடிக்க வேண்டும் அதனை வர்த்தக நிலப்பகுதியாக வகைப்படுத்தும் திட்டம் உடனடியாக கைவிடப்பட வேண்டும் என்ற இந்த விளக்கமளிப்பு கூட்டத்தில் கொலம்பூர் மாநகர் மன்றத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் சபா பிரதேச உரிமையை கோருவதில் தங்களை சுலு சுல்தான் வாரிசுதாரர்கள் என்று கூறிக்கொண்டு ஒரு தரப்பினர் வழக்கு தொடுத்த விவகாரத்தில் அதன் பின்னணியில் உள்ள துரோகிகள் அடையாளம் காட்டப்படுவர் என்று சட்டத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரி அசாலினா ஒத்மான் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் பிரதேச உரிமை தொடர்பான வழக்கில் அனைத்து மேல்முறையீடுகளும் முடிவடைந்த பின்னர் இவ்விவகாரத்தில் பின்னணியில் இருந்து செயல்பட்டவர்கள் மக்களுக்கு அடையாளம் காட்டப்படுவர் என்று அசலினா குறிப்பிட்டார் அந்த துரோகிகள் நாட்டிற்குள் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இன்று நாடாளுமன்றத்தில் பகத்தான் ஹராப்பானின் சிலயாங் எம்பி வில்லியம் லியாங் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதில் அளிக்கையில் அசாலினா மேற்கண்டவாறு கூறினார் சபாவில் பிரதேச உரிமையை கோருவதில் நாட்டின் இறையாண்மைக்கு சவால் விட்ட நபர்களின் பின்னணியில் இருந்தவர்கள் அடையாளம் காட்டப்பட வேண்டும் என்று ஒரிசான் எம்பி டத்துஸ்ரி ஷாஃபி அப்டால் கோரிக்கை விடுத்தார் சுலு தொடர்புடைய வழக்குகளில் அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் முடிவடைந்த பின்னர் அந்த துரோகிகள் நிச்சயம் அடையாளம் காட்டப்படுவர் என்று அசலினா மேலும் விளக்கினார் ஒற்றுமை அரசாங்கத்தில் இணைவது தொடர்பில் கூட்டரசு அரசாங்கத்துடன் பாஸ் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படும் வதந்தியை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுமாறு டிஏபி தலைவர் லிம்குவான் எங் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக டிஏபி அமைச்சர்களை தாமே நேரடியாக சந்தித்து விளக்கம் கேட்டதாகவும் அவர்களும் இதனை மறுத்துள்ளனர் என்றும் லிம்குவான் எங் குறிப்பிட்டார் உயர்மட்ட அளவில் எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை அப்படி நடைபெறுவதாக கூறப்படுவது வெறும் வதந்தியே என்று லிம்க்வான் எங் தெளிவுபடுத்தினார் இன்று நாடாளுமன்ற தொடர் தொடங்குவதற்கு முன்னதாக அரசாங்க எம்பிக்களுக்கு விளக்கம் அளிக்கும் நிகழ்வு புத்ராஜயா ஸ்ரீ பிர்டானாவில் நடைபெற்றது இந்த விளக்கமளிப்பு கூட்டத்திற்கு தலைமையேற்ற பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் இவ்விவகாரம் குறித்து எதுவும் பேசவில்லை என்று லிம்குவான் எங் குறிப்பிட்டார் சமூக நோக்கை முன்வைத்து தாம் எழுதிய செய்தி தொடர்பில் நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்த இலக்கீட்டு தொகையை செலுத்த தவறியதால் திவால் பிரகடனத்திற்கு ஆளாகியுள்ள தம்மை திவால் நிலையிலிருந்து மீட்பதற்கு தமிழ் மலர் நாளிதழின் முன்னாள் பத்திரிகையாளரான ராஜேஷ் மணிமாறன் பொதுமக்களிடம் உதவியை கோரியுள்ளார் கொலலும்பூர் உயர்நீதிமன்றம் கடந்த ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பிறப்பித்த உத்தரவின்படி வழக்கில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் தரப்பினருக்கு தொன்னூற்று ஐந்தாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு வெளியை செலுத்த வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய இழப்பீட்டுத் தொகையை செலுத்துவதற்கு தம்மால் இயலாது என்பதால் பொதுமக்கள் பெருமனதுடன் தமக்கு நிதி உதவி அளித்து தம்மை திவால் பிரகடனத்திலிருந்து மீட்குமாறு மிக உருக்கமான கோரிக்கையை ஜொஹோர் ஸ்கூடாய் தாமான் நிசாவை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயது ராஜேஷ் முன்வைத்துள்ளார் ஜலன் ஜலன்இபோவில் தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமியின் சேவை மையத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் துணை அமைச்சர் சரஸ்வதி மூலமாக இக்கோரிக்கையை ராஜேஷ் விடுத்துள்ளார் அன்றைய நாளில் இவ்வழக்கை தமிழ் மலர் சார்பில் தம் முன்னெடுத்து வழிநடத்தியதாகவும் இவ்வழக்கில் பாதிக்கப்பட்ட ஓர் இளைஞரான ராஜேஷின் வங்கிக் கணக்கை திறப்பதற்கு கூட அனுமதி இல்லாமல் பல்வேறு சிரமங்களையும் சிக்கலையும் எதிர்நோக்கி வருவதாக துணை அமைச்சர் சரஸ்வதி விவரித்தார் ராஜேஷை திவாலிலிருந்து மீட்பதற்கு முதல் நிதியாக பத்தாயிரம் வில்லியை தாம் வழங்குவதாக சரஸ்வதி குறிப்பிட்டார் வங்கி கணக்கின் வாயிலாக பொதுமக்களிடமிருந்து நான் இந்த ஆதரவை நான் எதிர்பார்க்கின்றேன் எனது தனிப்பட்ட ஒரு ஆதரவாக முதல் கட்டமாக நான் பத்தாயிரம் வெள்ளி அவருக்கு வழங்குகின்றேன் மொத்தமாக சுமார் மூன்று லட்சம் வெள்ளி நாம் வசூல் செய்ய வேண்டும் அப்படி வசூல் செய்து ஒரு இளைஞனின் எதிர்காலத்திற்கு நாம் உதவிட வேண்டும் அதைவிட முக்கியமானது என்னவென்றால் சமுதாய சமூக போராட்டங்களில் மக்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்று ஒரு வலுவான செய்தியை பதிவு செய்வதற்கும் இந்த ஆதரவு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ராஜேஷிற்கு நிதி உதவி வழங்க முன் வருகின்றவர்கள் கீழ்கண்ட வங்கி எண்களுக்கு நிதி உதவியை சேர்க்குமாறு துணை அமைச்சர் சரஸ்வதி கேட்டுக்கொண்டார் கடந்த மே மாதத்தில் தனது வளர்ப்பு மகளை பாலியல் பலாத்காரம் புரிய முயற்சித்ததாக இந்தோனேசிய வியாபாரி ஒருவர் மூவார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார் இந்தோனேசிய வியாபாரி நீதிபதி இர்வான் ஸ்வைட்போன் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் முதல் குற்றச்சாட்டுக்கு இருபது ஆண்டுகள் சிறை மற்றும் பிறம்படியும் இரண்டாம் குற்றச்சாட்டுக்கு கூடியபட்சம் பட்சம் பதினைந்து ஆண்டுகள் சிறை மற்றும் பத்து பிறம்படியும் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் கடந்த மே தேதி பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணியளவில் ஜொஹோர் பத்து உள்ள ஒரு வீட்டில் தனது பதிமூன்று வயது வளர்ப்பு மகளை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது துண்டிக்கப்பட்ட கை மணிக்கட்டு கீழே கிடந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பேரா தஞ்சூர் ரம்புத்தானில் நிகழ்ந்த கைகலப்பு சம்பவம் தொடர்பில் போலீசார் இதுவரையில் ஆறு நபர்களை கைது செய்துள்ளனர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று மணியளவில் சுகாதார அமைச்சின் சுல்தான் அஸ்லான் ஷா பயிற்சிக் கழகத்திற்கு அருகில் கும்பல் ஒன்றினால் தாக்கப்பட்ட இச்சம்பவத்தில் மூவர் படுகாயம் அடைந்தனர் இந்த கைகலப்பு தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட புலன் விசாரணையில் இருபத்தி மூன்றுக்கும் முப்பத்தி ஏழுக்கும் இடைப்பட்ட வயதுடைய அறுவர் கைது செய்யப்பட்டு இன்று காலையில் இப்போ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் போதைப்பொருள் விற்பனைக்கான இடத்தை கைப்பற்றுவதில் இரு கும்பல்களுக்கு இடையில் சண்டை நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது கைது செய்யப்பட்ட அறுவரையும் வரும் வெள்ளிக்கிழமை வரையில் தடுத்து வைப்பதற்கு நீதிமன்ற ஆணை பெறப்பட்டுள்ளது என்று இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் அபாங் ஜைனல் அபிடின் தெரிவித்தார் மதம் பிடித்த யானை மிதித்து ஒராங் ஆஸ்லி ஒருவர் பரிதாபமாக மாண்டார் இச்சம்பவம் நேற்று மாலை ஐந்து நாற்பது மணியளவில் பேரா கிரிக் கமார் கம்போங் லேர்தார் மறு குடியேற்ற பகுதிக்கு அருகில் நிகழ்ந்தது அலாங் ஆலு என்ற அறுபத்தி ஐந்து வயதுடைய அந்த பூர்வக்குடி சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது என்று கிரிக் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜுல்கிப்லி மாமுட் தெரிவித்தார் வனப்பகுதிக்கு அருகில் உள்ள தனது தோட்டத்திற்கு சென்ற அந்த பூர்வக்குடி வெகு நேரமாகியும் வீட்டிற்கு வராததை கண்ட உறவினர்கள் அவரை தேடிக்கொண்டு அந்த நிலப்பகுதிக்கு சென்றபோது அவர் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக ஜுல்கிப்லி மாமோட் குறிப்பிட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்